Hi dear friends, welcome to Delta Mom channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஷோ பீஸ் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது. அதனால அதுலேருந்து வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது சண்டே மார்னிங் எடுத்த விலாகு. இன்றைக்கி ஒர்க்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதுக்காகவே கொஞ்சம் ப்ரீ பிளானாக நான் வந்து ஒர்க்கெலாம் முன்னாடியே முடித்து வச்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே பிள்ளைங்கள்லாம் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க, எந்திரிச்சு ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு பெரிய பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி கிளாசிக்கல் டான்ஸ் ஃபுல் டே கிளாஸ் இருக்குன்றதுனால அவங்கள தலைக்கி குளிக்க வச்சு டிஃபன் பண்ணி அவங்கள கிளாஸ்க்கு அனுப்பணும். மறுபடியும் லஞ்சுக்கு அழைச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து மறுபடியும் அழைச்சிட்டு போகணும். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து பூரியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் லேபுக்கு போயிருந்தேன். நாங்கள் மெடிக்கல் ஷாப்போ லேபு வந்து வீட்டோடையே இருக்குது, அதனால் அந்த ஒர்க் எனக்கு கொஞ்சம் மார்னிங் இருக்கும். அதை முடிச்சுட்டு வந்து தான் நான் டிஃபன் ஸ்டார்ட் பண்ணேன். பெரிய பாப்பாவுக்கு மட்டும் தலைக்கு குளிக்க வச்சு அதை கிளாஸ் அனுப்பியாச்சு டிஃபன் பண்ணி. இவங்க ரெண்டு பேரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க குளிக்க வந்தாங்க. இவங்க எப்படியும் ஒன் ஹவர் ஆகும் இதுலேருந்து வர்றதுக்கு. நம்ம சைட் பை சைட் இவங்கள இவங்களை குளிக்க வச்சுட்டே நானும் கொஞ்சம் வேலைகள்லாம் காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலி புரோட்டாசி 1ஆம் தேதி எடுத்த வீடியோ. நம்ம நான்வெஜ் எதுவும் இல்லைன்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமேனு சொல்லிவிட்டு கொஞ்சம் அரைச்சி விட்ட சாம்பார், புடலங்காய் கூட்டு செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு ஊற வச்சுருக்கேன், அரிசி ஊற வச்சுருக்கேன், இன்னும் சின்ன வெங்காயம் தக்காளி மட்டும் இன்னும் கட் பண்ணலை, புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ளம்பர் வேறு ஒரு வரப்போகிறாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இது நாங்கள் வீடு கட்டும்பொழுது போட்டு அந்த நல்ல பிராண்டடான ஒரு சிங்க்கு டேப்பு தான். இது வந்து இந்த மாதிரி லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் அதில் ஏதாவது நம்மளாக சரி பண்ணிடலாம் டேப்லாம் நானே டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்தேன், பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. 1 வீக்காகவே அது குட்டிகிட்டே இருக்குது. அது வந்து எவ்வளோ க்ளீன் பண்ணாலுமே வந்து எப்போவுமே ஈரமாக இருக்க மாதிரி நல்லாவே இல்லை. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொட்டக்கூடாது, வீட்டில் தண்ணி வந்து சொட்டிகிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி உங்களுக்கு செவத்து உரமாக தெரியும், அப்படியே வடிஞ்சு கேஸ் ஸ்டவுக்கு கீழே வரைக்கும் போயிடுது. அதனால் நான் வந்து ப்ளம்பர் வர சொல்லியிருக்கேன், சண்டே ஃப்ரீயாக இருக்கும்பொழுது மாற்றிக்கலான்ட்டு. அவங்க வரப்போகிறாங்க, எவ்வளோ என்னால் ஷூட் பண்ண முடியும்னு தெரியலன்னு சொல்லிட்டு கடகடன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் அந்த பருப்பை மட்டும் வேக வச்சிட்றேன். மஞ்சள் தூள், உப்பு, சீரகம், கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விளக்கெண்ணெய் மட்டும் சேர்த்து பருப்பு ஊற வச்சுட்டு மற்ற காய்கறிகள்லாம் வதக்கி விட்டு கொஞ்சம் மசாலா மட்டும் இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு மசாலா மட்டும் நம்ம மேற்பொடி மேலே சேர்க்குறதுக்கு கொஞ்சம் பொருள் வறுத்து எடுத்து சமைச்சோம் அப்படின்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி. நான் ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னா இந்த இது நான் செய்வேன். பிள்ளைங்களும் லைக் பண்ணி நல்லாவே சாப்பிடுவாங்க. பருப்போடு எப்போவுமே நான் விளக்கெண்ணெய் சேர்த்துப்பேன். நான் வந்து மேரேஜ் முடிஞ்சுட்டு ஒரு பிராமின் வீட்டில் நான் வந்து குடியிருந்தேன். அவங்க எனக்கு நிறைய குக்கிங் டிப்ஸ் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நானும் அப்போ ரொம்ப பிகினர்ன்றதுனால எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்போதைக்கு குக்கிங் பற்றிட்டு. அதனால் எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து சாம்பார் எந்த பருப்பு வச்சாலும் கொஞ்சம் நெய் அல்லது விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோ அப்படின்னு. நான் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துப்பேன், நெய் தான் எல்லா விஷயத்துலேயும் நம்மளை சேர்த்துக்குவோம். விளக்கெண்ணெய் தானே ரொம்ப குக்கிங்கில் சமைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பருப்பு என்ன டிஃபன் சாம்பார் வச்சாலும் சரி சாதத்துக்கு வச்சாலும் சரி பருப்போடு நான் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துப்பேன். நல்ல மைய வெந்திருக்கும் பருப்பு, நல்ல வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு காயெல்லாம் வதக்கி விட்டுடலான்னு அதுக்குள்ளே எனக்கு ப்ளம்பர் ஒர்க்குக்கு வந்துட்டாங்க. அந்த ஒர்க்கு நடந்துட்டு இருந்துச்சு, அதனால் நான் மேற்பொடி வறுக்கும் பொழுதெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியல. காயெல்லாம் வதக்கி விட்டு அதுலேயே ஒரு 2 விசில் விட்டுடலான்னு சொல்லிட்டு விசில் விட்டுட்டேன். இந்த சாம்பாருக்கு வந்து 2 ஸ்பூன் தனியா, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 காஞ்சி மிளகாய், வெந்தயம் 1 ஸ்பூன், இது 4 வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டேன். அந்த மிக்சர் தான் இப்போ நான் அந்த சாம்பாரில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துட்டு பருப்பு சேர்த்துட்டு தாளித்து விட்டாச்சுன்னா சாம்பார் ஓவர். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இருந்துச்சுன்னா ஈவினிங் நைட்டு இட்லி அரை தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் சாம்பார் மாதிரி அதுக்குமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து பார்க்குக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க. எங்கள் லோக்கல்லே பார்க் இருக்குன்றதுனால கொஞ்சம் முன்னாடியே ஒர்க்கை முடித்தா தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நம்மளால். புளி தண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நான் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சாம்பாரோட கொஞ்சம் திணை போட்டு பாயசமும் அப்பளமும் மட்டும் செஞ்சுருந்தேன். என்னால் ப்ளம்பர் வந்ததுனால எல்லா விஷயமும் நல்லா ஷூட் பண்ண முடியல. சாதம் ரெடி ஆயாச்சு, எல்லாம் சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. சாம்பார்
புடலங்காய் கூட்டு உருளைக்கிழங்கு வறுத்தது. இது திணை பாயசம். திணை அரிசி வந்து ஊற வச்சுட்டு பா நம்ம நார்மல் பாயசம் பால் பாயசம் செஞ்சுட்டு கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து விட்டாச்சு. வறுத்து சேர்த்துட்டு ஏலக்காய் தூவி எடுத்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். திணையெல்லாம் எப்பயாவது தானே பிள்ளைங்க சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு அந்த டிஷ்ஷை வந்து சாதமாக கொடுத்தாலோ அல்லது வேறு எப்படி கொடுத்தாலும் பிடிக்காது, பட் இப்படி கொடுத்தோன்னா நல்லாவே சாப்பிட்ருவாங்க. என்ன சாப்பிட்றீங்க செந்துரன்? ஏன் ஸ்பூன் வச்சுட்டீங்க? ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க செந்து. அவருக்கு என்ன கோவம் அப்படின்னா, ஸ்கூலில் வந்து சாப்பிடுவோம் இல்லையா, லஞ்சு லஞ்ச் டேபிள் விரிச்சிட்டு டிஃபன் பாக்ஸில் சாதம் வச்சு பருப்பு சாதம் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு எனக்கு என்னோடய லஞ்ச் பாக்ஸில் வைங்க அப்படின்னாப்பில் நான் அதெல்லாம் வாஷ் பண்ணணுமே வேணான்னு சொன்னேன். அதான் கோவம். எங்கள் வீட்டுக்கு ஒரு புதையல் பெட்டி வருது பாருங்கள். என்கிட்ட செந்தூரன் வந்து அம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு புதையல் பெட்டி வரும் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு பெட்டிக்குள்ளே உட்காந்துட்டு தூக்கிட்டு வர சொல்லியிருக்கான். ஓவர் சேட்டை புதையல் பெட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்காரு. போலன்னு வைங்க, உன்னால படிக்க முடியாது, உனக்கு ஏபிசிடி தெரியாது. ஏபிசிடி தெரிஞ்சாதான் நீ போலீஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம். போக மாட்டேன். ஏன் என்ன பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படின்னா, இவர் 1 வீக்காக ஸ்கூல் போக ரொம்ப அடம் பண்ணுறாரு. என்ன ரீசன்னா, அவங்க மேம் வந்து பக்கத்து கிளாஸ் மேம் வந்து இவங்க கிளாஸ் ஹோல் கிளாஸையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த கிளாஸ் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப அடம் பண்ணுறாங்கன்னு இவங்க கிளாஸ் மிஸ்ஸுக்கிட்ட அடம் சொல்லிட்டாங்களாம். அதனால் என்ன சொல்கிறாரு, நான் ஸ்கூலே போக மாட்டேன், என்ன ஸ்கூலை மாற்றுங்கன்னு ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்காரு. அவரை தான் இப்போ கன்வீனியன்ஸ் பண்ணிகிட்ருக்கு அவங்க அக்கா. நைட்டு வந்து நார்மலாக ரொம்ப சிம்பிளாக தோசை ஊற்றிட்டு அதே சாம்பார் வச்சு கொஞ்சம் துவையல் போட்டு சாப்பாடு முடித்தாச்சு. டிஃபன் முடிச்சுட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ப்ரீ பிளானிங்லாம் பண்ணேன். நான் எப்போவுமே பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் ஐடி கார்டு வாட்டர் பாட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா எனக்கு ஹெல்ப்புக்கு மார்னிங்லாம் எனக்கு ஹெல்ப்பு கால் கிடையாது. நான் லேபும் பார்க்கணும், குக்கிங் வந்து செஞ்சு தம்பிக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்குமே ரெட்டை ஜடை பின்னி மடக்கி கட்டணுன்றதுனால நான் கொஞ்சம் எப்போவுமே ப்ரீ பிளான் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி சண்டேஸ் வந்து ஒர்க்கெல்லாம் குறைச்சிட்டு அவங்க பிள்ளைங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி, அவங்களுக்கு அசைன்மெண்ட் ஒர்க்கு, அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன எதுவும் டவுட் இருக்குது, இதெல்லாமே வந்து நான் மோஸ்ட்லி அந்த சண்டேஸில் அவங்க கூட உட்காந்துருவேன். மற்ற நாட்களில் வந்து எப்போவுமே நம்ம பிஸியாக தான் இருக்கோம். நான் அதுவும் நான் வந்து மெடிக்கல் ஷாப்பு பிஸ்னஸ்லாம் இருக்குன்றதுனால எப்போவும் பிஸியாக இருக்கும். சண்டேஸ் ஒரு நாள் அவங்களுக்காக நான் டைம் எப்போவுமே ஒதுக்கிப்பேன். மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு முடியாது, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மோஸ்ட்லி அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம அன்னைக்கு தான் வந்து வீடு க்ளீன் பண்ணுறது அந்த ஒர்க்கெலாம் வச்சுட்டோம்னா பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.